உக்ரைன் மீது ரஷ்யா இன்று 14வது நாளாக போர் தொடுத்து வருகிறது. உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் கைப்பற்றி வரும் ரஷ்ய படைகள் தலைநகர் கியூவை கைப்பற்றுவதில் மும்முரம் காட்டி வருகின்றன. இதனால் உக்ரைன் படைகளுக்கும் ரஷ்யாவின் படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்த போரில் ரஷ்யா தரப்பில் பாதுகாப்பு படையினர், உக்ரைன் தரப்பில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்தும் வருகின்றது. இந்த முயற்சிகளின் பலனாக உக்ரைனின் சில பகுதிகளில் தற்காலிகமாக சண்டையை நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் சண்டையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்ய அதிபர் புதின் நிறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டின் பிரபல கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக கவிஞர் வைரமுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில், போரை நிறுத்துங்கள் புதின், மில்லி மீட்டராய் வளர்ந்த உலகம் மீட்டர் மீட்டராய் சரியும், கரும் புகை வான் விழுங்கும், பகலை இருள் குடிக்கும், கடல்கள் தீப்பிடிக்கும், குண்டு விழாத நாடுகளிலும் ஏழைகளின் மண்பானை உடையும், ஆயுதம் மனிதனின் நாகரிகம், போர் அநாகரிகம், போரை நிறுத்துங்கள் புதின் என தெரிவித்துள்ளார்.